எங்களாக பார்க்கலாம். தூத்துக்குடி மக்களவைத் தேர்தல் வெற்றி தொடர்பாக கனிமொழி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 17வது மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கனிமொழி வெற்றி பெற்றார். இதனை எதிர்த்து பாஜகவின் வேட்பாளரான தமிழிசை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் கனிமொழியின் வேட்பு மனுவில் ஏராளமான குறைகள் இருந்தபோதும் மனுவை அதிகாரிகள் ஏற்றதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக கனிமொழியின் கணவர் மற்றும் மகன் சிங்கப்பூர் குடிமக்கள் என்பது மறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் இதுகுறித்து கனிமொழி மற்றும் தேர்தல் அதிகாரி பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட விவசாயிகள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி புங்கனூரில் புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் பாசன பகுதிகளில் தூர் வாரப்படாததால் டெல்டா பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் 20 நாட்களுக்கு மேலாகியும் வரவில்லை. இந்நிலையில் பாசனத்திற்கு தண்ணீர் கேட்டு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் புதிய கட்டளை 2வது கிளை வாய்க்காலில் இறங்கி இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜம்மு காஷ்மீர் மக்களின் உரிமைகளை நசுக்கும் அரசாக மத்திய பாஜக அரசு இருப்பதாக IAS பதவியை ராஜினாமா செய்த கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகிய கண்ணன் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசினார். ஆட்சியராக இருந்து கொண்டு செய்யாமல் இருப்பதை விட சக மனிதனாக அமைதி வழியில் அரசியல் செய்யலாம் என அவர் தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 96 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 30,000 கடந்துள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக நேற்று காலை ஒரு சவரன் தங்கம் 30,120 ரூபாயை அடைந்தது. ஆனால் மாலை சவரனுக்கு 192 ரூபாய் குறைந்து 29,928 ரூபாயை எட்டியது. இந்நிலையில் இன்றைய வர்த்தகம் தொடங்கியதும் கிராமிற்கு 12 ரூபாய் உயர்ந்து 3,753 ரூபாய்க்கும் சவரன் 30,024 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலையும் கிராமிற்கு 20 காசுகள் அதிகரித்து 55 ரூபாயாக உள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. குர்தாஸ்பூர் நகரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேற்று மாலை திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. ஆலைக்கு அருகில் இருந்த கட்டடங்களும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்களும் சேதமடைந்தன. வெடி விபத்தில் சிக்கி 23 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்த முதலமைச்சர் அமரீந்தர் சிங் உத்தரவிட்டுள்ள நிலையில் வெடி விபத்துக்கான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் 70,000 முதல் 80,000 ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு அளிக்க BSNL நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசு நிறுவனமான BSNL 15,000 கோடி ரூபாய் கடன் வைத்துள்ளது. இந்நிலையில் BSNL நிறுவனத்தின் தலைவர் பிரவீன்குமார் பர்வார் எக்கனாமிக் டைம்ஸ் இதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் 80,000 பேருக்கு விருப்ப ஓய்வு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். விருப்ப ஓய்வு அளித்த பிறகும் 100,000 பேர் பணியில் இருப்பார்கள் என்றும் மீதமுள்ள பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். விருப்ப ஓய்வில் செல்பவர்களுக்கு சிறப்பான பண பலன்கள் வழங்கப்படும் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். ஜியோ ஃபைபர் பிராட்பேண்ட் சேவையை ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் இன்று அறிமுகம் செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 700 ரூபாய் முதலான மாதாந்திர திட்டத்தின் மூலம் வினாடிக்கு 100 மெகாபட் முதல் 1 ஜிகாபட் வரையிலான வேகத்தில் இணையதள சேவையை பெற முடியும். அதோடு வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பேச முடியும் என்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் முகேஷ் அம்பானி ஏற்கனவே அறிவித்துள்ளார். இந்நிலையில் அகண்ட அலைவரிசை சேவையுடன் செட்டாப் பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொலைக்காட்சி பெட்டிகள் வழியாக வீடியோ காலிங் செய்யும் வசதியுடன் செட்டாப் பாக்ஸுகள் வழங்கப்படும். இதற்காக செட்டாப் பாக்ஸுடன் கேமராவை இணைக்க வேண்டும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. IPL தொடரில் பஞ்சாப் அணியில் இடம்பெற்றிருக்கும் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு மாறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்காக 7,60,00,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட அஸ்வின் கடந்த 2 தொடர்களில் கேப்டனாக செயல்பட்டார். எனினும் பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட அந்த அணி தகுதி பெறவில்லை. இந்நிலையில் பயிற்சியாளர் மற்றும் உதவி பயிற்சியாளரை அதிரடியாக நீக்கிய அணி நிர்வாகம் புதிய கேப்டனுடன் அடுத்த ஆண்டுக்கான தொடரை எதிர்கொள்ள விரும்புவதாக கூறப்படுகிறது. இதன்படி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அஸ்வின் மாறுவார் என்றும் பஞ்சாப் அணியை லோகேஷ் ராகுல் வழிநடத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.